இன்றைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜீஸ் கிச்சனில் சேல் பண்ணுற சத்துமாவு குழம்பொடி பூவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் கிச்சன். இன்னைக்கு பேலியோ டயட்டோட 23வது நாள். காலையில் எந்திரிச்சு வெயிட் செக் பண்ணேன். இன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 73.25 kg இருக்கு. நேற்று வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் கூட காமிச்சது, இன்னைக்கு வந்து மொத்தம் 500 கிராம் குறைஞ்சிருக்கு. இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பிளஸ் ஒரு ஹாஃப் அன் ஒர்க் அவுட் பண்ணுறனால தான் டெய்லியுமே வந்து ஒரு 100 கிராம் 200 கிராம் வெயிட் குறையுது. ஒர்க் அவுட் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பேலியோ டயட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணாமலே நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். பட் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இன்ச் லாஸ் இருக்கும். வெயிட்டும் குறையணும், இன்ச் லாஸும் குறையணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். நீங்க நார்மல் டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 100-150 கிராம் வரைக்கும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம 100-150 கிராம் கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். நான் நார்மல் டயட் ஃபாலோ பண்றேன், என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப் வாக்கிங் போங்க, அதுவும் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். காலையில எந்திரிச்சதும் வெயிட் செக் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் பண்ற ஒர்க் அவுட்ஸ் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா வாக்கிங் ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜும்பா ஒர்க் அவுட் பண்ணேன். ஜும்பா ஒர்க் அவுட் உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பண்ண பண்ண எனக்கு வந்து ஜாலியா இருக்கு, நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கு. நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. நான் வந்து அந்த ஒர்க் அவுட்டை 4-5 நாள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஓரளவுக்கு அதை வந்து பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறதை விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பழக்கமாயிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். ஜும்பா ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ரிதம்க்கு தகுந்த மாதிரி என்னால் ஸ்டெப்ஸ் வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போக போக இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருச்சு, நல்லா பண்ணுறேன். இன்னுமே வந்து சிலர் கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கீங்க, வெயிட் பெருசாக தெரியல, குண்டாலாம் இல்லை, ஒல்லியாக தான் இருக்கீங்க, எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து என்னோடய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 170 cm இருக்கு. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு நான் 70 kg இருக்கணும். நான் ஹைட்டாக இருக்கனால வெயிட் வந்து பெருசாக தெரியல, ஒல்லியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் நான் வெயிட் போட்டேன், ஸோ அதுக்கு தான் வெயிட் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கேன். 70 வந்து என்னோடய நார்மல் வெயிட்டு. நான் 70 kg வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபுட்டு எடுத்துக்குவேன். 70 kg வந்ததுக்கப்புறம் திரும்ப கூட விடாமல் நார்மல் ஃபுட்டில் வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பட்டர் டீ தான் எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பட்டர் டீ எடுத்துக்கிறனால காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கல. பட்டர் டீக்கு ஒரு டம்ளரில் பால், அதே டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து ஒரு 30 கிராம் இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிப்பேன். இதில் வந்து ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணுவீங்களா, ஆட் பண்ணலாமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. பேலியோவில் வந்து ஸ்வீட்டுக்காக வேறு எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து சுத்தமாக நாட்டு சக்கரை எடுத்துக்கிறது கிடையாது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:10 ஆயிடுச்சு. எப்பவும் 11 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாகி 12 மணிக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுது. காலையில் பாப்பாவுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றனால லேட்டாக தான் எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு அவங்க எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 12 மணி ஆகிடுது. இவ்வளோ லேட்டாக சாப்பிட்டா இடையில பசிக்காதா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து பெருசாக பசி இல்லை. எந்திரிக்கிறதே லேட் அப்படின்றனால வந்து பெருசாக பசி தெரியல. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கொய்யாக்காய் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் எடுத்துக்கிறேன். 12 மணிக்கு தான் பட்டர் டீ குடித்தேன். பட்டர் டீ குடித்தா எனக்கு 4 மணி நேரத்துக்கு பசியே தெரியாது, பசியே இல்லை. இருந்தாலும் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக 3 மணிக்கு ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிறேன். கண்மணி வந்து எனக்கு வெள்ளரிக்காய் வேணும் அப்படின்னு சொன்னால் அதனால் அவளுக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க, பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடுங்க. இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கணக்கெலாம் கிடையாது, உங்கள் பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடலாம். அடுத்து டைரக்டா டின்னர் தான். டின்னருக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிக்கன் தான் செய்ய போறேன். சிக்கன் வந்து எப்பவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வடச்சட்டியில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் உருகுனதும் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்றலாம். எப்பவும் சிக்கன் செய்கிறதுக்கு தனிமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி எல்லாமே போட்டு பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெறும் சிக்கன் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்றலாம். இன்றைக்கி வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் சிக்கனில் விட்டு வர தண்ணியிலே தான் வந்து வேக வைக்க போகிறேன். சிக்கன் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து சிக்கன் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். டீப் ஃப்ரை மட்டும் பண்ணக்கூடாது, டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சிக்கன் விட்டு வர தண்ணியிலே இது நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ரெண்டு மூணு நாளாக சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஒரே கிரேவிங்ஸாக இருந்தது. நேற்று வந்து சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்கேன். இவ்வளோ நாள் எனக்கு அது சாப்பிடணும் இது சாப்பிட்ணும்னு கிரேவிங்ஸ் வந்ததே கிடையாது. இப்போ இந்த ரெண்டு நாளில் தான் அப்படி தோணுது. மேபி என்னோட பீரியட்ஸ் டைம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வருது. மதியம் 3 மணிக்கு ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டனால லைட்டாக பசி தெரிஞ்சது. அதனால வந்து 6 மணிக்கெலாம் சமைச்சிட்டேன். ஸோ சாப்பிட போகிறேன், 6:10 டின்னர் எடுத்துக்கிறேன். இடையில வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட குறைய இருந்தது. ஸோ அதுக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம் நெருங்குறனால தான் நினைக்கிறேன். இந்த கிரேவிங்ஸ், வெயிட் கூட குறையிறது, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், என்னோட வெயிட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு என்ன சாப்பிட்றேன், என்னோட வெயிட் என்ன அப்படின்றத நாளைய வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.